ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் கொங்கு கிச்சன். நான் உங்கள் கார்த்திகா கிருஷ்ணகுமார். இன்னைக்கு நம்ம எங்க அப்பாவோட ஸ்பெஷல் ரெசிபி ரொம்ப நாளா போட சொல்லிட்டு இருக்காரு, பாசிப்பருப்பு உப்புமா. எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 200 கிராம் பாசிப்பருப்பு போட்டுக்கோங்க. இது கூட 1/4 கப் பச்சரிசி போட்டுக்கோங்க. 2 தடவை அலசிட்டு 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடுங்க. இந்த பாசிப்பருப்பு அரிசி நல்லா ஊறி வரணும். 1 மணி நேரம் ஆயிடுச்சு, பாசிப்பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இப்போ தண்ணியை வடிகட்டி மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். மிக்சி ஜாரில் மாற்றிட்டு 2 வரமிளகாய் போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ ஊற வச்ச தண்ணியை கொஞ்சமாக ஆட் பண்ணி இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துடலாம். கெட்டியாக நல்லா இட்லி மாவு பதத்தில் அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்க. இப்போ ஒரு பவுலில் மாற்றிடுங்க. இதைய அடுத்தது இட்லி தட்டில் எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவி கொஞ்சம் கொஞ்சமாக இட்லி மாதிரி ஊற்ற போகிறோம். சின்ன சின்ன இட்லியாக ஊற்றுங்க, அப்போ தான் சீக்கிரம் வெந்து வரும். இட்லி பாத்திரத்தில் வச்சுடுங்க. மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே 1-10 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெந்துருச்சான்னு செக் பண்ணி பாருங்கள். இதில் ஒட்டாமல் வந்துருச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த இட்லிலாம் எடுத்துடலாம். எடுத்துட்டு தனி பவுலில் போடலாம். எல்லா இட்லியும் எடுத்தாச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம பொடிச்சு விட்டுக்கலாம். இப்போ சூடாக இருக்கும்போது நம்மளால் பண்ண முடியாது. இட்லி லைட்டாக ஆறிடுச்சு, இப்போ வந்து நல்லா பொடிச்சு விடுங்க. இந்த மாதிரி பாசிப்பருப்பு இட்லிலாம் நல்லா பொடிச்சாச்சு. அடுத்தது தாளிச்சிடலாம். அடுத்தது ஒரு கடாயில் 1/3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 வரமிளகாய். உளுந்து கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமாக வரைக்கும் வறுத்து விடுங்க. கடுகு பொரிஞ்சோடனே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு இல்லாதவங்க நிலக்கடலை கூட போட்டுக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் பொடியாக நறுக்கின இஞ்சி, 7-8 கருவேப்பிலை, இது கூட 1 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணது போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம மாவில் உப்பு போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். இப்போ வெங்காயம் நல்லா வணங்கட்டும். வெங்காயம் ரொம்ப பொன்னிறமாயிடக்கூடாது. வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆன உடனே பொடிச்சு வச்ச பாசிப்பருப்பு போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டோன்னே கடைசியாக 1/3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க தேங்காவை. கடைசியாக கொஞ்சம் பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி. இப்போ வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இந்த பாசிப்பருப்பு உப்புமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கொங்கு கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க.